நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். சரவணன் ஏட்டா நம்ம ரவி கேட்குறாரு, ஐயா நான் வந்து பகவத்கீதையோட நூல் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், டெய்லி ஒரு 6 மணி நேரம் யூடியூப்பில் ஐயாவோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஞானத்தை பற்றி ஐயாவோட கருத்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நடைமுறை வாழ்ல பார்க்குற நான் சந்திக்கிற சிக்கமான சூழ்நிலையில் என்னை பாதிக்கிற எண்ணத்தை வந்து இந்த பிரபாகத்தில் என்னால் விடவே முடியல. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே நான் நலிவு கூட போயிடுறேன். அப்புறமா திருப்பி வந்து பகவத்கீதை வீடியோ பார்த்து கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைகிறேன். இப்படி தொடர்ந்து வீடியோ பார்க்குறது கூட எனக்கு ரொம்பவும் சோர்வு தந்துடுது. எனக்கு ஏற்பட இந்த சிக்கலான சூழ்நிலை எப்படிங்க நான் எதிர்கொள்வது, நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு சரவணன்ட்ட. சரவணன் சொல்கிறார், பாருங்க ரவி, இந்த பாருங்கள், நீங்கள் பகவத்கீதையோட புத்தகங்களை படிக்கிறது, யூடியூப்பில் ஐயாவோட ஒரே கேட்குறது மூலம் மனசோட செயல்பாட்டுனா பல்வேறு கோணத்தில் நல்லா தான் விளங்கிக்கிட்டு இருக்கீங்க, விளங்கிக்க முடியும் அது. இப்போ மனசோட செயல்பாட்டில் வந்து நீங்கள் அகம் பொருள்னு ரெண்டாக புரிச்சு புரிஞ்சிக்கிற முறை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக அதை புரிஞ்சுக்கலாம். இப்படி பிரிச்சுக்கிறதுனால நம்மளோட மனசோட செயல்பாட்டில் நம்மளுக்கு எந்த பகுதியில் வேலை இருக்குது, எந்த பகுதியில் வேலை இல்லைங்கிறது நல்லா தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அகத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்கிற தெளிவும், புறத்தில் அதாவது செயலில் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானத்தை பெற்றுக்கிறதுக்கு முடியும், அங்கே தான் நமக்கு வேலை இருக்குங்கிறத ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடச்சி கொடுத்து. இப்படி எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனையை கூட நம்ம அகம் புறம்னு பிரிச்சுக்கிறது மூலமாக நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடச்சிடுது. இப்போ இந்த சிக்கலான சூழ்நிலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, அப்படி எதிர்கொள்கிறப்போ உங்களுக்கு என்ன நிகழ்கிறது அது பாருங்கய்யா. இப்போ ஒரு சிக்கலான சூழ்நிலை எனக்கு வர்றப்போ எனக்கு இந்த பயம், பதட்டம், படபடப்பு, உடம்பு வெப்பம் மாறுது, வேர்த்து போகிறதுன்னு ஒன்று முன்னாடி ஒன்று அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் வந்து என்னையும் மீறி நான் ஏதாச்சும் தவறாக நடந்துருவனோ அப்படிங்கிற பயம் கூட பதட்டமும் கூட சேர்ந்துக்குது. இந்த பய உணவு எதிர்கொள்ள முடியாமல் அந்த இடத்த விட்டு நான் அப்படியே போயிடுறேன். அப்புறம் பகவத்கீதையோட வீடியோவை பார்த்து மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறேன். இப்படி தான் இந்த சிக்கலான சூழ்நிலை நான் எதிர்கொண்டுட்டு வரேன். ஓஹோ, அப்படியா, சரி சரி. நீங்கள் இப்போ இந்த சிக்கலான சூழ்நிலை எதிர்கொண்டேன்னு சொன்னீங்களே, அதில் எது ஆகும் எதுவும் புறணும் உங்களால் கொஞ்சம் பிரித்து சொல்ல முடியுமா? ஓ, தாராளமாக சொல்லலாங்கய்யா. இப்போ இந்த மனசில் ஏற்படுற பயம், பதட்டம், படபடப்பு, உடம்பு வெப்பம் அடையிறது, வேர்த்து போகிறது, எங்கேயே எதுனாச்சும் தவறாக நடந்துக்குமோன்னு பயம் வர்றது, எல்லாமே அந்த அகவுணவரத்தை சேர்ந்தது தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே போய் பகவத்கீதையோட வீடியோ பார்த்து மன அமைதியை ஏற்படுத்தி கொள்வது தான் புறம்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது சரிதானுங்க ஐயா? ரொம்பவும் சரிதான். நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ இந்த அகத்தில் ஏற்படுற எந்த உணர்வுக்கும் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதான நம்மளோட புரிதல். இப்போ அகத்தில் வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறதான நீங்கள் படித்த புஸ்தகமும் பகவத்கீதையோட வீடியோவும் பலவிதமான கோணத்தில் விளக்கமாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த அகத்தில் தானே போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்கய்யா, என்னால் இந்த அக உணர்வை கொஞ்சம் கூட எதிர்கொள்ளவும் முடிய மாட்டேங்குது. அதனால் அந்த இடத்த விட்டு தப்பி அப்படியே வெளியில் போய் என்னையே அப்படியே கொஞ்சம் மறைச்சிக்கிறேன். இங்கே பாருங்க ரவி, இந்த சிக்கலான சூழ்நிலையில் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது கூட அகத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஏற்படுறது தான். அந்த இடத்த விட்டு வெளியே போய் யூடியூப்பில் ஐயாவோட வீடியோவை பார்க்குறத விட எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு விதமான இன்ப நாட்டம் தான் இது. இது முழுசும் தப்பி ஓடுற மனநிலை தான் இது. இது கூட இந்த அகத்தை நீங்கள் தீரத்தோடு எதிர்கொள்கிறதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படிங்களா? அப்போ இந்த அகத்தை தீரத்தோடு எதிர்கொள்கிறதுன்னு என்னங்கய்யா? இங்கே பாருங்கள், இப்போ அகத்துலேருந்து என்னதான் தாங்கும்போதோட மன வேதனை தர உண்ண உணர்வெல்லாம் வந்தாலும் சரி, அது பாட்டு ஏற்பட்டுட்டு போட்டுமே. இப்போ என்ன, அந்த உணர்வு நம்ம அகத்தில் தங்கியிருந்தால் கூட இருந்துட்டு போட்டு நம்ம விட்டுட வேண்டியது தான். அந்த உணர்வை வந்து நிர்வாகம் செய்கிற எந்த பொறுப்பும் நம்மளுக்கு கிடையாதுங்கிற ஒரு அக சரணாகதி எனக்கு நம்ம வந்துடணும். இந்த இடத்துல மனசில் ஏற்படுற உணர்வு எல்லாமே நம்ம புறத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு செயல்படுறதுக்கு தானே வருது. புறத்தில் வந்து செயல்படுறதுக்கு தான் நம்ம மனங்கிற கரியை நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் வந்து தான் சந்திக்கிற சூழ்நிலைக்கேற்ப எதனாச்சும் தகவலை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் வந்து நம்ம புற செயலுக்கு தேவைன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். செயல் தேவையில்லைன்னா மனசை வந்து அதன் போக்கில் நம்ம சொந்தரம் ஒட்டுற வேண்டியது தான். இப்படி மன சம்பந்தமாக நம்ம செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம நல்லா தெளிவுங்களோட விளங்கிக்கிறது தான் மனசை வந்து தீரத்தோடு எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறது.
ஓ அப்படிங்களாயா? அப்படின்னா இந்த நிகழ்வில் வந்து என்னோடய தவறான அணுகுமுறை என்னங்கய்யா? எங்கே வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஏதாவது ரவி, நீங்கள் வந்து இன்னும் இந்த அகப்போராட்டத்திலேருந்து சுத்தமாக விடுபடலை. அகத்தில் வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கூட நம்மளை பாதித்த எண்ண உணர்வுகளோட தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்காக இல்லை அப்படிங்கிறது சேர்த்தே தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா விளங்கிக்க வேண்டியிருக்கு. நமக்கு எந்த மாதிரியான பயம் ஏற்பட்டாலும் சரி, உடம்பு வெப்பமடைஞ்சாலும் சரி, வேர்த்தாலும் சரி, படஞ்சாலும் சரி, பதட்டம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டுமே, அகத்தில் எந்த உணர்வு வந்தாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி இந்த அக உணர்வை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அதோட நம்ம முடிச்சுக்கணும். இப்படி இந்த அக உணர்வு மீதான நம்மளோட பங்களிப்புலேருந்து முழுசாக நம்மளை விடுவிச்சுக்கணும். இதுதான் முதன்மையாக இருக்குது. இப்போ புறத்தில் செயல்படுறதுங்கிறது கூட நம்ம ரெண்டாம் பட்சமாக இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியது தான். அப்படிங்களா ஐயா? இப்போ இந்த அக உணர்வை எதிர்கொள்ள முடியாமல் தப்பி ஓடுற மனநிலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி புரியுது. வேறு எப்படி தாங்க இந்த புரிதலை வந்து நான் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கிக்க முடியும்? இப்போ பாருங்கள் சார் ரவி, உதாரணமாக ஒரு அபாயகரமான காட்டார் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த ஆற்றோட நடுவில் வளைஞ்சு நிற்கிற மரக்கலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம உயிர் பிழைக்கிறதுக்காக இறுகை பற்றி பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கதா வச்சுக்கோம். ஆற்றுல ஒரு தண்ணியோட பிரவாக ஓட்டத்தை நம்ம காலில் விட்டு தொலாவது மூலம் நம்மளால் முழுசாக உணர முடியுமா? நிச்சயமாக உணர முடியாது. ஆற்றுல காலை விட்டு தொலாவது மூலம் தண்ணீரோட வேகத்தை நம்மளால் ஓரளவுக்கு தான் உணர முடியுமே தவிர முழுசாக உணரவே முடியாது. நம்மளால் தொடர்ந்து மரக்கலையை பற்றி பிடிச்சிக்கிட்டும் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் உயிர் பிழைக்கிறதுக்கான எல்லாரோட முயற்சியும் தோல்வி அடைஞ்சு போயிடுது. இனிமேல் நம்ம உயிர் பிழைக்கிறது வேறு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்து நம்மளோட பிடி கூட அப்படியே தளர்ந்து போய் ஒரு கயிறு நிலையில் நிர்கதியாக அப்படியே ஓடுற ஆற்றுல தொப்புன்னு அப்படியே விழுந்துடுறோம். இப்படி ஆற்றுல விழுறதுக்கு முன்னாடி இங்கே எந்த முயற்சியும் நம்ம எடுக்கலை. நம்மளோட எல்லா முயற்சியும் தோற்று போன நிலையில் தான் அப்படியே ஆற்றுல தொப்புன்னு விழுந்துடுறோம். இப்போ தான் இந்த ஆற்றுல ஓடுற தண்ணியோட உண்மையான பிரவாக வேகத்தை நம்மளால் முழுசாக உணரக்கூட முடியுது. ஆற்றுல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மரண பயத்தில் இந்த மரக்கலையை பற்றி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த விதமான வேதனை தர உணவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னும் எதிர்காலத்தில் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடும் இந்த மனசை அப்படியே பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மரக்கலையை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு காலை வந்து இந்த காற்றாற்றில் கொடுத்து தொலாவிக்கிட்டு தண்ணீரோட வேகத்தை ஏதோ ஒரு அளவுக்கு உணர்வது மாதிரி தான் நம்ம பாதித்த எண்ண உணர்வுகளை நான் பிரபாதத்தில் விட்டுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு கிடக்கிறோம். எந்த நேரத்தில் நம்முடைய முயற்சியெல்லாம் தோல்விட்டு நம்மளால் தொடர்ந்து மரக்கலையை பிடிக்க முடியாமல் இனி வேறு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிற நிர்கதியில் வந்து பிடி தளர்ந்து போய் அப்படியே ஓடுற ஆற்றுல தொப்புன்னு விழுகிறோமோ அப்போ தான் அந்த ஆற்றுல வந்து பிரவாகத்தில் நம்மளால் பயணிக்கக்கூட முடியும். இது மாதிரி தான் இந்த மன ரீதியான நம்மளோட எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சு நிர்கதியான ஒரு கயிறு நிலையில் தானே இந்த ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி நம்மளோட மனசு கூட அந்த பிரவாக நிலையை அடையுது, விடுதலை கூட பெறுது. நம்மளோட முழு முயற்சியும் தோற்று போன நிலைமையில் தான் இந்த விடுதலோட இயக்கமே கூட நடைபெறுது. இப்படி மனசில் அளவில் நம்ம தோற்று போகிறது தான் மனசோட இயலாமை, இல்லாட்டா அகத்தோல்வி, இல்லைன்னா அகசரணாகுது அப்படின்னு பலவிதமான வார்த்தையில் நம்ம சொல்கிறோம் ரவி. ஓ அப்படிங்களா ஐயா? இப்போ நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நான் அகத்தில் இது வரைக்கும் ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வோடையே இருந்துக்கிட்டு விடுதலை பெறத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்கிறது இப்போ எனக்கு நல்லா விளங்கி போச்சு. இந்த முயற்சி தான் நம்மளோட விடுதலைக்கு தடையாக இருக்குங்கிறது இப்போ நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஆற்றுல முழுசாக தொப்புன்னு உழுகுற மாதிரி முயற்சியை கைவிட்ட நிலைமையில தான் இந்த விடுதலை ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, நன்றிங்க ஐயா. அதனால் நம்மளோட அக இயலாமையை புரிஞ்சுக்கொள்கிற வரைக்கும் தான் நமக்கு முயற்சி தேவையாக இருக்குது. புரிஞ்சதுக்கப்புறம் இந்த அக முயற்சியை கூட விடுதலைக்கு தடையாக கூட அமைஞ்சு போயிடுது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள